எவ்வளவு பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும், எந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நீங்க உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிசினஸ் நீங்க வந்து வேகமா விரிவோடு எடுத்து பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு வேலை பத்தோட பதினோட நமக்கு இது ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நீங்க பாப்பீங்க. கட்டுங்களா அந்த மாதிரி இருக்காதிங்க. இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ற அத்தனை பேருமே சக்சஸ் பண்றது இல்லை, ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. கட்டுங்களா சேர்றவங்க அத்தனை பேருமே இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி பக்காவா எடுத்து பண்ணி அவங்க அவங்களுக்கு கீழே சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து சேர்றவங்களா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போச்சுன்னா ஒரே வருஷத்துல இந்தியாவில இருக்கிற 130 கோடி மக்களுமே வந்து சேர்ந்துருவாங்க. கட்டுங்களா கம்பெனி ஆரம்பிச்சு 17 வருஷத்துல இப்பதான் 2 கோடி மெம்பர்ஸ் வந்து வெஸ்டேஜ் வந்து டச் பண்ணியிருக்காங்க. கட்டுங்களா ஏன்னா வந்து இது எப்பயுமே இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும். கட்டுங்களா ஏன்னா வந்து இந்த நம்ம மக்கள் உலகத்துல மக்கள் அப்படின்னா எல்லாருமே ஒரே டைம்ல ஒரே பிசினஸ் பண்ணிட்டாங்கன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். கட்டுங்களா எல்லா இடத்துக்கும் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு இதுதான் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு என்ன சொல்றது ஹோட்டல் வைப்பாங்க, ஒருத்தர் வந்து புட்டி கடை வைப்பாங்க, மல்லிகை கடை வைப்பாங்க, துணி கடை வைப்பாங்க, அவங்கவங்க எதோ பிசினஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. கட்டுங்களா மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அவங்கவங்க சுற்றுச்சூழல் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வந்து தோணுதோ என்ன வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்களோ அதை நோக்கிதான் அவங்க போவாங்க. கட்டுங்களா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளும் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம இந்த பிசினஸ் நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து அவங்களை இன்வைட் பண்றோம். ஒரு சிலர் சேருவாங்க சேரமாட்டாங்க அப் டு தெம். நான் திரும்பவும் சொல்றேன், யாருக்குமே வந்து சொல்றவங்களாம் அப்படியே சேர்ந்துட்டு சேர்றவங்களாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி ஒருத்தருக்கு அது மாதிரி நடந்திருக்கா கூட எப்படிங்க ஒரே ஒருத்தருக்கு வெஸ்டேஜ்ல நான் சொல்றவங்கலாம் சேர்ந்துட்டாங்க சேர்றவங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க எனக்கெல்லாம் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கும் வந்து சொல்றவங்கலாம் சேர்ந்துட்டாங்க என்னோட டீமே சக்சஸ்ஃபுல் டீம் தான்ப்பா என்னோட டீமே வந்து 100% சக்சஸ் எல்லா விதத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படி ஒருத்தர் இருந்ததா கூட அந்த ஒருத்தர் 130 கோடி மக்களுமே மீதி சேராதற்கு அத்தனை பேத்தையுமே அவர் சேர்த்திடுவாரு. அப்படி யாருமே இல்லை கட்டா, அப்படி யாருமே இருக்க முடியாது கட்டா. அப்படி அப்படி இருந்துருச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு அது 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 வந்து இதே கிடையாது கட்டா, அது அப்படி இருக்கவே முடியாது எங்கேயுமே. எப்படி வந்து பொட்டி கடை வந்து இல்ல மல்லிகடை 2 பேர் வைக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 2 பேர் வைக்கிறாங்க அப்படின்னா எந்த நபர் வந்து அதை கன்சிஸ்டண்டா பண்றாங்களோ காலையில 6 மணிக்கு தொடர்ந்து 11 மணி வரைக்கும் கடையை தொடர்ந்து திறந்து வச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து பிசினஸ் வந்தாலும் வரலனாலும் டெய்லியும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு மெதுவா பிசினஸ் பிக்கப் பண்ணி டெவலப் ஆகிறவங்க ஒருத்தர் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம வாரத்துல 2 நாள் 3 நாள் லீவை விட்டுக்கிட்டு அவர் கண்ண பேணியில பண்ணிக்கிட்டு மல்லிகடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்னால சக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் மல்லிகடையை யாரும் வைக்காதீங்க, மல்லிகடை வச்சாவே நஷ்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? யார் யார் எந்த பிசினஸ் பண்ணாலும் அவங்க எப்படி பண்றாங்கிறத பொறுத்துதான் சக்சஸ். நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணேன், நான் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் இந்த பிசினஸ்ல கன்சிஸ்டண்டா இருந்தேன், உறுதியா இருந்தேன், கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ண முடியும் நான் நம்பினேன், நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். சக்சஸ் அப்படிங்கிறது நான் மட்டும் இங்க பண்ணலைங்க, நான் மட்டும் இங்க வந்து பணம் சம்பாரிச்சுட்டு போக முடியாது, எனக்கு கீழே பல பேர் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு கீழே சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு டீமை டெவலப் பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும். நம்ம இங்க சக்சஸ் பண்ணோம்னா நம்ம கீழே சக்சஸ்ஃபுல் டீமை கிரியேட் பண்ணும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த டீமை கிரியேட் பண்றதுக்கு நம்ம பல பேரை சந்திப்போம், பல பேரை நம்ம தாண்டி வந்துதான் நம்ம அதை உங்களை கிரியேட் பண்ணுவோம். பட்டா நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை சேர்த்து விட்டவங்களுக்கு பல பேரை தாண்டிதான் நீங்க கிடைச்சிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ பார்த்தேன் சேர்ந்துட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் கட்டுங்களா. அதனால வந்து இந்த பிசினஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க, இவ்வளவு ஈஸியா இன்கம் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல ட்ரையா தான் இருக்கும், நம்மளோட டார்கெட் எல்லாமே பிரான்ஸ் டைரக்டர், நீங்க பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெஸ்டேஜ்ல கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னு இருக்கும். இப்ப ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னா ப்ரொவிஷனல் பீரியடுங்குவாங்க கட்டுங்களா, ஒரு 3 மாசம் 6 மாசம் சொல்லுவாங்க, நீங்க வேலை செய்யறத பொறுத்து ரொம்ப உஸ்டா இருந்ததுன்னா அனுப்பி விட்டுருவாங்க கட்டுங்களா. அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் அடிக்கிற வரைக்கும் நீங்க ப்ரொவிஷனல் பீரியட் தான். ஓகேவா? நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இது கம்பெனியோட இது இல்லைங்க, நான் சொல்றேன், நான் இது வந்து நம்ம டீம்ல அப்படி. ஓகேவா? அந்த பிரான்ஸ் டைரக்டர் அடிச்சிட்டீங்கன்னா தான் நீங்க கன்ஃபார்ம் ஆகுறீங்க. பிரான்ஸ் டைரக்டர் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க வெஸ்டேஜ்ல நின்னுட்டீங்க, வெஸ்டேஜ் கண்டிப்பா உங்க லைஃப மாத்திரும், வெஸ்டேஜ் மூலமா உங்க தலையெழுத்து திரும்ப மாத்தி எழுதப்படுது அப்படின்னு அர்த்தம். வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்ணிட்டப்பா, வெஸ்டேஜ் கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா உன் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் பிரான்ஸ் டைரக்டர் அடிச்சிட்டீங்கன்னா. ஓகேவா? அப்ப பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கணும், பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கிறது அல்டிமேட் டார்கெட்டா வச்சு வெஸ்டேஜ்ல கன்ஃபார்ம் ஆகுங்க, எல்லாரோட வாழ்க்கையை மாறும். எல்லாருமே ஒரு சின்ன சின்ன டார்கெட் தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கறத உங்களோட அந்த ஷார்ட் டேர்ம் கோல், அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணவனையும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் போடுங்க, கத்துக்கோங்க, நோட்டு போட்டு டைரி போட்டு இன்வைட் பண்றவங்க லிஸ்ட் எல்லாம் எழுதுங்க, எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி அவங்கள்ட்ட பேசணும், எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் மாடியூல் ரெடி பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து உங்க லீடர்கிட்ட கேளுங்க, என்ன சந்தேகமா இருந்தாலும் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி ஒருத்தர் இன்வைட் பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம ரெடிமேடா நம்ம எல்லாம் வச்சிருக்கோம்.
அதெல்லாம் உங்க லீடர்கிட்ட கேட்டு வாங்கி அதெல்லாம் பாருங்க. நீங்க தான் கேட்கணும், நீங்க கேட்டாதான் தருவாங்க கட்டுங்களா. அவங்க நீங்க கேட்டீங்கன்னா தான் அவங்க பேசுவாங்களே கட்டா, அதனால நீங்க தான் உங்களை மேல கப்ளைண்ட் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி உலுக்கி உலுக்குன்னு உலுக்கி கத்துக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க தான் பணம் சம்பாதிக்கணும் கட்டா. வாய்ப்பு உங்கள்ட்ட கொடுத்துருக்காரு, நீங்க தான் போராடி சக்சஸ் பண்ணும் கட. உலகத்துல எல்லா மக்களுக்குமே ஆசை இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பும் கிடைக்குது. யாரு வந்து போராடி சக்சஸ் பண்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில உன்னதமான நிலையில மேல நிலையில போறாங்க. இல்ல மத்தவங்க எல்லாம் 199 பேர் 95 பேர் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரோட்ல எத்தனையோ பேர் வயசானவங்க போறாங்களா இல்லையா, ஏன் இன்னமும் அவங்க ஏழையாவே இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கல, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு, அது வாய்ப்புன்னு தெரியாது கரெக்டா, விட்டுட்டாங்க. நமக்கும் வந்து ஒரு மோர் தென் 40-50 ஆகும் போது நம்மளும் வந்து அந்த மாதிரி வந்து அந்த ஏஜ்ல கஷ்டப்பட்டு இருக்கணுமா, இல்ல இப்ப வயசு இருக்கும் போதே நம்ம போராடி என்ன சொல்றது உழைச்சி வாழ்க்கையில சேஃப் ஜோனுக்கு போயிடணுமா, முடிவு பண்ணிக்கோங்க. உங்க கையில தான் இருக்கு கரெக்டா. டைரக்டர் அடிக்கிறத டார்கெட்டா வச்சு பண்ணுங்க. டைரக்டர் அடிக்கிறதுக்கு இப்ப 5 இருப்பீங்க, 5 இருந்து 8, 8 இருந்து 10, அடுத்து 11 டைரக்டர் அடிக்கிறீங்க. டைரக்டர் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குலயும் இதே மாதிரி ஒருத்தர் டார்கெட் பண்ணி அவர் அடிக்கிறாருன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சில்வர் கோல்டு அப்படியே போயிடலாம். இப்ப டைரக்டர் அடிக்கிறத நீங்க டார்கெட் பண்ணுங்க, அடுத்தடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். உங்க லீடரை புடிச்சுக்கோங்க, கெட்டியா புடிச்சுக்கோங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் மூலியமா அப்படியே எல்லாமே கத்துக்கிட்டு அப்படியே டெவலப் ஆகி மேல வாங்க கட்டுங்களா. இப்ப எப்படி வந்து ஈஸியா டைரக்டர் அடிக்கிறது, நான் இவ்வளவு பேத்த சத்தணும் அப்புறம் எப்படி போய், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கான்டாக்ட் கிடையாது, அப்படி இப்படி நிறைய யோசிப்பீங்க. ஓகேவா, இங்க யோசிச்சு நீங்க சக்சஸ் பண்றதுக்கு மன உறுதி மட்டும் இருந்தா போதும், எதுவுமே தேவையில்லை. சொல்றேன் பாருங்க, மன உறுதி என்னால முடியும்னு நீங்க உங்களை நீங்க நம்பினீங்கன்னா போதும், கண்டிப்பா அதில் சக்சஸ் பண்ணலாம், எதுவுமே தேவையில்லை. டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, டெய்லி 1 ஹவர் ட்ரைனிங். நீங்க நம்ம டீம்ல டெய்லி நடக்குது, டெய்லி அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, டெய்லி 1 ஹவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும், நிறைய லீட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க. மெதுவா ட்ரை பண்ணுங்க. என்ன கஷ்டம், என்ன நஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது நஷ்டமா, ஏதாவது காசு போட்டிருக்கீங்களா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கீங்களா, ஜஸ்ட் இமேஜின். இதுல என்னைக்கு சக்சஸ் பண்ணாலும் சக்சஸ் தான், ஓகேவா. விட்டுறாதீங்க, வாய்ப்பு கிடைச்சிருக்கு விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பல பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கேன், பல வேலைகள் நான் பண்ணிருக்கேன், பல வெளியே நான் பல இது பார்த்துருக்கேன் கட்டா. நான் உணர்ந்து சொல்றேன், இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்,